நாம சில விஷயங்களை பிள்ளைக்கே சொல்லணும்னு வச்சுங்கோ இல்லையே நம்ம தாப்பனாருக்கே சொல்லணும்னு வச்சுங்கோ நமக்கு தெரிஞ்ச பாஷையா கண்டபடி சொல்லி தான் ஒத்து ஏத்துக்க மாட்டான் அவர்களுக்கு புரியற பாஷையில சொன்னார்தான் அவர்கள் ஏத்துப்பாளே தவிர நமக்கு உன்னை பிடிச்சிருந்தோம்னா அப்படி வாதமா உன்னை அப்படியே கிழ கிழ சொல்லியிருந்தா அவர் அவர் வயசுக்கு சொல்லிண்டே இருக்கார் என் வயசுக்கு அவர் எங்க புரிஞ்சுக்க போறார் அப்படின்னு பிள்ளை சொல்லிடும் வயசானவர்கிட்ட சொல்ல பார்த்தா எங்க கஷ்டம் அவனுக்கு தெரிய போறதா அப்படின்னு அவர்கள் சொல்லிடுவார்கள் ஆனால இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாம தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஒரு ஆத்மாவுக்கும் பொறுப்புண்டு ஒரு மனுஷன் இருந்தால் கண்டபடி பேசுறதெல்லாம் நம்முடையது சத்தியம் பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்ரியம் சத்தியமே பேச வேண்டும் பிரியத்தை பேச வேண்டும் பிரியமல்லாத சத்தியத்தை பேசாதே இது பெரியவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் சத்தியத்தை பேசு பிரியமான சத்தியத்தை சத்தியத்தைசு பிரியமில்லாட்டா பேசாதேனது நாம உடனே சொன்ன அப்ப நிச்சயம் சத்தியம் பேசவே முடியாது ஏன்னா லோகத்துல சத்தியம் பிரியமா ஒத்துருக்குமே இருந்ததே இல்ல இருக்கும் அப்படின்னா அசத்தியம் பேசு அர்த்தம் அல்ல சத்தியத்தை சொல்லணும்னாலும் அது பரத்தியாருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி பேச வேண்டும் இல்லையோ அந்த பேச்சு வன்மையின் நமக்கு முக்கியம் நாம ஏற்றுக்கும்படிதான் அடுத்த சந்தத்தியரிடத்திலையும் பேசணும் நம் முன் சந்தத்தியரிடத்திலையும் பேச வேண்டும் ஏன்னா நாம ஒரு காரியத்தை நடத்தணும்னா அவளுடைய லட்சியம் வேறையா இருக்கும் என் பிள்ளை பொண்ணோட லட்சியம் இப்ப வேற என் தாப்பனார் தாயாருடைய லட்சியம் அந்த ரெண்டையும் புரிஞ்சுண்டு பேசுற தான் என்னது அந்த கடமை தான் இப்ப நமக்கு முக்கியமே தவிர இத சில பேர் ரெண்டுத்தையும் சமாளிக்கிறதுக்கு இல்லாமல் விட்டுட்டு ஏதோ தங்க காரியத்தை பார்த்துட்டு இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு குத்தஞ்சோல் பார்த்தா அந்த சிரமத்தை நாம தான் எடுக்க வேண்டும் நாம தான் புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறையாட்டம் முன் சாமர்த்தியத்தோட பேசி வம்பில்லாம நடத்தி கொண்டு போக வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க மைநாக பர்வத்த பார்த்து பிரீத்தோஸ்மி நீ பண்ணத்தனா ரொம்ப திருப்தி நான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே நீர் என்ன ஆயாசத்துக்கு தங்கவே இல்லையே நீர் பேசினதை கேட்டு ஆயாசம் எல்லாம் எவ்வளவு நன்னா நீர் பேசியிருக்கிறீர் பிரீத்தோஸ்மி மிக்க பிரீத்தி அடைந்தேன் கிருத்தம் ஆதித்யம் அன்னு ரேஷ உபநீயதாம் நீர் கோப்பப்படப்படாது நான் தங்கலையேங்கிறதுக்காக மனசுல தப்பா நினைச்சுக்கப்படாது இப்படி என் தேவட்ட பேசிட்டு இருக்கிறச்சே தங்கினதான் நினைச்சுக்கணும் இவ்வளவு சொன்னா தான் அவர் ஏத்துக்கிணப்பு என்ன தங்க போறதில்லே அப்ப அதுக்கு தகுந்தாப்பல சொல்லி அவர் சமாதானப்படுத்தின்னு ஒல்லு மன்யுகோ கோபப்பட வேண்டாம் நீர் பண்ணினத ஆதித்யத்தைக் கண்டு சந்தோஷப்பட்டோம் துவரதே காரிய காலோமே அகச அப்பிராசமயாதத்தா நாத்தவியம் இஹாந்தரா நான் பிரதிக்ய பண்ணி புறப்பட்டேன் சூரியன் விடுவதற்குள் செல்ல வேண்டும் நடுவில் ஓரிடத்தில் நிற்க மாட்டேன்னு பிரதிக் பண்ணிருக்கேன் அதுக்கு எதிர்த்து யார் வந்தாலும் அனுகூலமாக யார் வந்தாலும் ஒரு நாளும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டேன் நம் லட்சியம் சாயங்காலத்துக்குள்ளே லங்கை போய் நீர் வேண்டாம் கோவித்துக் கொள்ள வேண்டாம்னு சொன்னார் இத்யுக்தா பாணினா செயலம் ஆலங்கிய ஹரிபுங்கவகா ரொம்ப ஆச்சரியமா ஒரு செயல் செய்தார் ஹனுமான் அதனுடைய மலை முகட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு தன்னுடைய திருக்கைகளால் அந்த மலைச்சகரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு நீர் இத்த நினைத்திரும் நானும் இத்தை நினைத்திருக்கிறேன் இனி ராமனும் சீதையும் கூடட்டும் அப்புறம்தான் நமக்கும் நமக்கும் பேச்சு என்னை சொல்லி வேகமாக புறப்பட்டார் என்ன அவர்கள் சுகித்திருந்தா தானே தாசர்களுக்கு சுகம் தலைவனும் தலைவியும் பிரிந்து சமப்பட்டு இருக்கிறச்சே எனக்கு என்ன ஆயாசம் உமக்கு என்ன சுகம் நான் உம்மிடத்துல தங்கறதுக்கு முடியாது நீர் என்னிடத்துல விருந்தோம்பல் பண்றதுக்கு முடியாது நம்ம ரெண்டு பேருக்கு இது அனுபவ வேலை அல்ல இது காரியத்துக்கு வேலை வேலை செய்ய வேண்டிய வேலை சீத்த ராமனோட சேரட்டும் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து நாம் ரெண்டு பேருமே கைங்கிற பண்ணுவோம் அப்பதான் எனக்கும் சுகம் அப்பதான் உனக்கும் சுகம் அதுவரை காத்திரும் என்னவர் ஆலிங்கனம் பண்ணி ஹனுமான் தேற்றி விட்டு அடுத்து மேலே புறப்பட்டார் இது முக்கியமா ரெண்டாவது காரியம் முதல்ல ஆகாச மார்க்கத்துல தாவினதே பெரிய காரியம் ரிஷிகளும் தேவர்களும் பரீட்சை பண்ணிட்டே இருக்கா

வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் விட்டு பார்ப்பன் அடியேனே ஒரு மருத்துவன் என்ன வெற்றார் ஆனா அவருக்கு நான் சம்பாவனை என்ன பண்றேன் உலகத்திலே நம்ம வெட்டி ரத்தத்தை வரவழைக்கிறதுக்கு காசு கொடுத்து எங்கியான்னு நீங்க பாத்திருக்கீங்களா இது வைத்தியரிடத்துல மட்டுமே தான் நடக்கும் என்ன நம்பிக்கையிலே இது என்ன போய் ரண சிகிச்சைக்கு படுக்க வச்சார் அவர் கத்தி எடுத்துன்னு என்ன வெட்டத்துக்கு வரச்சே அஹிம்சா பரமோ தர்மஹான் ஞாபகம் வந்துருது அஹிம்ச கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு நான் இவரை வெட்டினா அஹிம்சே கத்தியை கிழ வச்சுட்டார் காணா நான் உடனே பருக்கையில இறங்கி அவர் பின்னாடி ஓடி கால்ல விழுந்து கெஞ்சி சுவாமி எப்படியான வெட்டும் லட்சத்துக்கு பதில் ரெண்டு லட்சம் வேணா தரட்டுமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டேன் சரின்னு அவர் ஒத்துன்னு என்ன வெட்டத்துக்கு வந்தார் இப்படி கூடவா ஆறான்னு கேட்பார்கள் வலிக்க போறதே வெட்ட போறாரே கேட்கிறாரேன்னா நாளைக்கு வியாதி சரியா போய் சுகத்தை அனுபவிக்க நம்பிக்கை தானே நமக்கு சில கட்டங்களை இப்போது கொடுத்தாலும் நீங்காத வியாதியான சம்சாரத்தை தொலைத்து மீளாத இன்பமான மோட்சத்தை கொடுப்பன் என்கிற நம்பிக்கையில வைத்தியனான பகவன் உன் திருவடிகளை விட்டுவிட மாட்டேன் என்று குலசேகரர் தெரிவித்தார் மீளாத மாளாத காதல் நோயாளன் போல் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரிலும் வித்துவக்கோ கோ டம்மா நீ ஆளா உனதரு பார்ப்பனடியே அதே போல இங்கேயும் தெரிவித்தார் வரிசையா ஒன்றொன்றா அவரு பரீட்சையா கொடுத்துருக்கா இப்ப இரண்டாவது பரீட்சா எடுத்து முதல்ல இவர் பிரபாவத்தை தெரிஞ்சு கிளம்புவரா பரீட்சே கிளம்பிவிட்டார் அடுத்தது மைனாக பருவத்தை எழுந்து நின்று பரீட்சை தாண்டி விட்டார் அடுத்தது நாகமாதாவான சுரசாதேவி ரிஷிகளும் தேவர்களும் அவள்கிட்ட போய் நீ எழுந்திருந்து நில் ஒரு கோரமான ரூபத்தோட நெல்லு உனக்கு அவன் தான் உணவுன்னு சொல்லு உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லு என்ன பண்றான்னு பார்ப்போம் உன் வாய்க்குள்ள போய்தான் ஆகணும்னு பிரம்மா வரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லு பிரம்மா அவளுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார் ஹனுமான் போகும்போது உனக்கு உணவாக உன் வாய்க்குள்ளே புகந்து போக வேண்டும் இவ எழுந்து நின்றுட்டாப்போ இந்த சுரசாதேவி ஒரு கோரமான உருவத்தை எடுத்துட்டு பார்க்கறதுக்கே பயங்கரம் நீ எனக்கு இப்போ உணவு உன்னை சாப்பிட போறேன் நில் என்ன அவனை பார்த்து ஆணை எடுக்கிறாள் పరీక్షై <Sanskrit> ఎన్ను సొరసాదేవి నడతుల పోయి చొల్ సరీని ఏకొండక్త సాధ్యే సురసా బిభ్రతి రాక్షసం వపు వికృత విరూపంచర్వస్ భయావహం ప్లవమానం హనుమంతం ఆవృత్తేద ఆవృత్తేదం మమ భక్ష్య ప్రదిష్టస్త్మ్ ఈశ్వరైర్వానరషభ అహం తాం భక్షయ్యామి ప్రవిశేద్ అహం ప్రవిశేద్ ఇమం మమ ఆనం ఎనుడ వళ్ని పువండు நீர் எனக்கு உணவுன்னு தேவர்கள்லாம் வரம் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அந்த உணவு உட்கொள்ள போகிறேன் இதோ என்று ஆரம்பிச்சா ஹனுமான் பத்து யோஜனைக்கு வளர்ந்தா இவ வாய் இருபது யோஜனைக்கு வளர்த்தினாள் என்ன பண்ணலாம் இவளோட எத்தனை சண்டை போன்றிருக்கிறது இப்போ இவ வாய்க்குள்ள போறதா பேசி பார்ப்போம் ஹனுமான் பேசுகிறார் ஏவமுக்தஹா சுரசயா பிரகிருஷ்ட வதனோப்ரவீத் ராமோ தாசரதிர் நாம பிரவிஷ்டோ தண்டகானனம் லக்ஷ்மணேன சஹாத்ரா வைதேஹ்யா சாபி பார்யா அனுமான் இப்போ ராமாயணம் சொல்றா அவருக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் யார் காது கொடுத்தாலும் உடனே ஒரு தடவை ராமாயணம் சொல்லிடுவார் இப்ப சொல்ல ஆரம்பித்தார் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் காட்டுக்கு வந்தார்கள் கை கை வரம் கேட்டா இங்க எங்க பத்து வருஷம் எல்லாம் கழிச்சு விட்டா கடைசி ஒரு வருஷம்தான் மிச்சம் அப்ப இந்த சூர்பனக குறுக்க வந்தா கேட்டதுனாலதான் இத்தனை ஆபத்தும் இப்போ எங்கேன்னு சீத்தையை தெரியல ராவணன் தூக்கின்னு போயிட்டார் என்ன தெற்கு நோக்கி தேடின்னு வர சொல்லியிருக்கா நான் தேர்டின் போயிட்டு இருக்கேன் இப்போ நான் ராம கைங்கீரத்தில் இருக்கிறச்சே நீங்க எல்லாரும் ராமராஜ்யத்துல சேர்ந்தவர்கள் தானே ஒத்தொத்தருக்கு அந்த கைங்கரம் போகணும் இல்லையோ நீ கூறுக்க நிக்காதே என்ன ஒழுங்கா அவரிடத்துல பேசி பார்த்தார் நியாயத்தோட பேசச்சே காரியம் நடந்துட்டா ஒத்து நடனும் அப்படி நடக்கலன்னு சொன்னா அடுத்ததுக்கு தயாரா இருக்கணும் நம்ம இடத்துல பேசி பார்ப்போம் இல்லேன்னு தெரிஞ்சா விட்டு போடுவோம் நமக்கு இவ்வளவுதான் அடுத்தது நமக்கு தெரியாதே ஆனா அடுத்த சக்தி ஹனுமான இருந்திருக்கு சுரசாதேவிடத்துல தேவியிடத்தில் பேசி பார்க்கிறார் அசிய காரிய விஷக்தைரஸ்தாட்சசை தச சீதா கிருதா பாரியா ராவணேன யசஸ்வினி அத்தவா மைதிலியும் திருஷ்டுவா ராமம் அக்ளஷ்ட காரணம் ஆகமிஷியாமி தே சக்கரம் சத்தியம் பிரதிசுணோமி தே ஒண்ணு ஒன்னா சொல்லட்டுமா இப்ப ராம போயிட்டு இருக்கேன் தடுக்காதே நான் போயிட்டு விஷயத்தை முடிச்சு சீத்தையை கொண்டு போய் ராமனிடத்துல சேர்த்துட்டு அல்லது விஷயத்தை சொல்லுட்டு உனக்கு ஆகாரமா நான் வந்து சேர்றேன் இது ஹனுமான் கொடுக்கும் உறுதி இதுல இருந்து ஒரு நாளும் வானர பூத்துங்க அவன் தாண்ட என்ன சத்திய பிரதிக்க பண்ண அவ ஒத்துக்கிறத இல்ல யாரானும் கிளம்பி போட்டு திரும்ப ஆகாரமா வருவர்களான் நீ வெறும சொல்றாய் ஏமாத்த பார்க்கிறாய் இதே விஷயம்தான் திருக்குறுங்குடியிலே நம்பாடுவான்கிறவன் பண்ணின சத்தியம் நீங்க ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க கைசிக ஏகாதசி கைசிகத்வாதசின்னு சொல்றாள் அது வராஹ புராணத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கதை பாணர் குலத்துல நம்பாடுவான்னு ஒருத்தன் பிறந்தான் திருப்பானாழ்வாரா அதே குலம் நம்பாடுவான அதே குலம் அன்றைய காலத்துக்கு அது ரொம்ப தாழ்ந்த குலம் ஆனா அவர் ரெண்டு பேரும் பெற்றிருக்கிற மோட்சம் சாமான்யமான மோக்ஷம் அல்ல அவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற பெருமை மற்ற ஆருக்கு சொல்ல போகிறோம் நம்பாடுவான் ஏகாதசி தோறும் திருக்குறுங்குடி நம்பிய போய் ஸ்தோத்திரம் பண்ணுவார் பண்ணி சைத்து பாடுவர் பாடுவிட்டு த்வாதசி ரத்தத்தை முடிச்சுன்னு வந்துடுவார் அப்படி ஒரு ஏகாதசி போயின்ருக்காரு அதாவது கார்த்திக மாசத்தினுடைய ஏகாதசி மார்கழி மாசத்து ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு வச்சு அதுக்கு முன் கார்த்திகை மாசத்தினுடைய ஏகாதசியில் மேல மலையை நோக்கி போயின்ருக்கார் ஒரு பிரம்ம ரக்ஷஸ் வந்து நம்பாடுவான் கையை பிடிச்சிருந்துது ஒன்னை நான் இப்ப சாப்பிட போறேனது அவன் சொன்னா நீ சாப்பிடு என கொண்டுல இந்த சரீரத்துல எனக்கு ஆசை கிடையாது ஆனா ஓ தப்பாமல் ஏகாதசி தோறு ஸ்தோத்திரம் போயின்ருக்கேன்

வாசுதேவனுக்கு சமம் இல்லேன்னு உடனே கைய விட்டுது இப்ப போனா பண்ணி சேர்த்து பாடினா சுவஸ்தமா திரும்பிட்டான் பிரம்மரக்ஷத்தை நான் தயார் சொல்லியே சாப்பிடுன்னு அப்படி நம்பாடுவான் வந்தா இது படுது ஒருத்தர் நேரம் வந்து இப்படி நிப்பருன்னு அதை எதிர்பார்க்கவே இல்ல அப்ப இவரத்துல ஏதோ சக்தி இருக்கு நம்ம சாப்பத்தை இவரை வச்சு போக்கி போம்னு அப்பதான் அது யோசிச்சுது மெதுவா அவர் இடத்துல வந்து நீ போய் பாடிட்டு வந்திருப்பியே நீ பேச்ச மாத்த வேண்டாம் நான் ஆகாரமா இப்போ வந்த கேலையப்பா இனிமே நான் பாடியிருந்தா உனக்கு என்ன பாடாட்டா உனக்கு என்ன நம் காரியம் முடிஞ்சு போச்சு என்ன அது பேச ஆரம்பித்தான் நம்பாடுவான் இல்லே நீ பாடின ஸ்லோகங்கள் இல்ல பாசுரங்களுடைய பலத்திலே கொஞ்சம் எனக்கு கொடுத்து இந்த சாப விமோச்சனத்தை ஏற்படுத்துவியோ யோசிச்சுட்டு நம்பாடுவான் பதில் சொன்னார் நான் பலத்துக்கு பாடியிருந்தான்னா உனக்கு அதை கொடுக்கறதுக்கு நான் பலத்தை குறித்தே பாடலையே நான் ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணனை தவிர ஒரு தாழ்ந்த பலத்துக்காக நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியதில்லை கை சீக்கம்னு ஒரு பண் பண்ணுனா ராகம் தமிழ பண்ண ஆராய்ச்சின்னு ராக ஆராய்ச்சி இது சில பேர் வந்து கைசிக ஏகாதசிங்கிறது தெரியாமல் கௌசிக ஏகாதசின்னு வா கௌசிகர்னா விஸ்வாமித்திர அப்புறம் ஒரு வசிட்டருக்கு ஏகாதசி வாமதேவருக்கு ஒரு ஏகாதசி பரத்வாஜருக்கு ஏகாசின்னு தேடணும் இது கைசிக ஏகாதசி அதனால பிரம்மரக்ஷத்துக்கு பேச பேச நம்பாடுவான் ஒன் மறுத்துவிட்டார் கடைசியா பிரம்மரக்ஷத்துக்கு காலை பிடிச்சுன்னு கெஞ்சர் ஒரே ஒரு ஸ்லோகம் இந்த கடைசி ஸ்லோகம் கைசிக ராகத்துல பாடினியே அதன் பலத்தியானு குடேனுது ஒரு ஸ்லோகம் பலம் நான் கொடுக்கறதா இல்லை ஒண்ணு வேணா செய்யறேன் உனக்காக மறுபடியும் பகவானிடத்துல பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் அவர் தான் உனக்கு பலம் கொடுக்கணுமே தவிர நான் ஆள் சொல்ல பிரார்த்திக்க சாபி ஏற்பட்டதுன்னு சரித்திரம் இந்த ரெண்டு பேர் சரித்திரத்தில் இப்ப ஹனுமான் பிரதிக்க பண்றார் நான் போய் காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்து உனக்கு ஆகாரம் ஆகாரமாகிறேன் ఎన్న విడ్ కట్టార్ స్వరస విడ్రధ తిరియలే ఆహ నివిశ్య అద్య గంతవ్యం వానరోమ వర ఏష పురా దత్తో మమ ధాత్రేతి సత్వరా వ్యాధాయ విపులం వక్ స్థిత సా மாறு புரமுக சுரசயோ விஸ்தாரோ அபவத் தா சக்கார சுரசா அப்பாசியம் விம்சத் யோஜனமாயத்தம் ரொம்ப கோமா வேகமா வளர்ந்தார் பத்து தூரத்துக்கு உதார்த்துக்கு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா திரும்ப திரும்ப வரணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற வேகமா வளர்ந்தார் சுரச அதைவிட வேகமாக இருபது யோஜனைக்கு பெருத்தார் அனுமான் யோசிச்சு பார்த்தார் இவரோட சண்டை போடலாமா சாமர்த்தியமா பண்ணிவிடலாமா சண்டையே போட்டு இருந்தா எப்பவுமே நன்னார்க்கா அப்பப்ப சாமர்த்தியத்தோட அப்போதொரு செய்த சிந்தே மாயவன் தீயவரை கூறாடி கொண்டு குறைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே என்று ராமானுஷ் தந்த அதில திருவனங்கரபுனார் தெரிவிக்கிறார் எப்பப்ப ஆறார எதன் மூலமா ஜெயிக்கணுமோ அப்பப்ப ஜெயிச்சுக்கணும் எப்பப்ப பார்த்தாலும் சண்டையனே போட்டுட்டு இருக்கப்படாது சில சமயம் சண்டையும் போடணும் போடாமலே இருந்துவிட்டா சக்தி இல்லையு துளிர் விட்டு போடும் அப்படி இருக்க கூடாது எப்ப ஒரு ரெண்டு தடவை சண்டை போடணும் அப்போ இவர் சக்திசாலின்னு ஊருக்கு தெரிஞ்சுடும் அப்புறம் சண்டை போடக்கூடாது என்னென்ன சாமர்த்தியமாக இருக்கணுமோ பண்ணிக்கணும் அண்டாள் ஒரு பாட்டியல் மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்னு நாம் சேவித்தால் பாட்டினாள் முட்டிக்கண் சாணூரன்கிற மல்லர்கள்லாம் கண்ணன மோதரத்துக்கு வந்தா மல்லா நாம் அசனிகி இந்த மோத வரைச்ச இவர் நின்று வீணா சண்டையே போட மாட்டார் இவர் ரொம்ப சுகுமாரர் சண்டை போட்டு ஜெயிக்கிற பழக்கமே கண்ணனுக்கு இல்ல யாரையான ரெண்டு பேரை சண்டை விட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் அவருக்கு தெரியும் அவர் சண்டையை போட மாட்டார் நின்று இப்பக்க ரெண்டு பேரும் மோதறதுக்கு வரச்சே கிட்டக்க வரச்சே நகந்து நடுவர் அவா மோதிக்கிறாள மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் இந்த மல்லர்கள் ரெண்டு பேரையும் மோதவிட்டே இவர் ஜெயிக்கிறாரோ அதை அப்பப்ப நினைத்த அப்பப்ப செய்வது ஹனுமான் யோசித்தார் இவர் சொன்னது என்ன என் வாய்க்குள்ள நீ உணவாக போக வேண்டும் வாய்க்குள்ள போ வாய்க்குள்ள போ அதுல தான் விஷயத்தே கிரகிச்சின்றார் ஹனுமான் வாய்க்குள்ள போனா அவ்வளவுதானே தேவை இவளுக்கு போச்சு இவ்வளவு பெரிய ரூபத்தோட அவர் வளர அதை விட பெரிய ரூபத்தை அட்டஹாசமா பெரிய பிலத்வாரத்தை போல வாய் வளர்ந்துரு திடீர்னு கட்டவர் அளவுக்கு தன்னுடைய உருவத்தை சுருக்கின்றார் ரொம்ப வேகமா வாய்க்குள்ள போய் ஒரு சுத்து சுத்திட்டு வெளியில வந்துட்டார் சுரசாதேவி நீ வாய்க்குள்ள போகணும்னு சொன்னேன் போயாச்சு வழியை விட்டு நகர்றியா இல்ல சண்டைக்கு வரியா நீ சொன்னத்தி இப்ப நாம நடத்தி முடிச்சிட்டோம் வழிய விடுன்னு சொல்ல சுரசாதேவி ஆனந்தப்பட்டு உனக்கு போன காரியத்தில் வெற்றி கிட்டட்டும் என்ன அவனையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டாள் ஆஹ பிரவிட்டோஸ்மிதே வக்ரம் தாட்சாயணி நமோஸ்துதே கமிஷே எத்திர வைதேகி சத்திய சிராசி சத்திய சிரியான பெரிய பிராட்டியார் எங்கெடுப்போ போகிறேன் முக்தம் சந்திரம் ராகுமுகாதிவ ஒரு ராகுவினுடைய பீடையிலிருந்து சந்திரன் வெளியில வரச்சே எப்படி இருக்குமோ அத போல இருந்து ஹனுமான் வெளியில வரச்சே தோணித்தான் அவளை பார்த்து கைகூப்பினார் நீ சொன்னத்தை நடத்தி விட்டேன் அர்த்த சித்தை ஹரிஸ்ரேட்ட கச்சாசு வைதேகி சமானய வைதேகிம் ராகவேண மகாத்மனா தத் திருத்தீயம் ஹனுமதா திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்வி ஹரிம் அங்க ரிஷிகள்லாம் கூடியிருந்து பார்த்தவர்கள் மூன்றாவது செயற்கரிய செயலை ஹனுமான் செய்திருக்கிறார் முதல் செயல் தாண்டினது இரண்டாவது செயல் மைனாகத்தை தாண்டினது மூணாவது செயல் சுரசைய தாண்டினது இப்படி மூன்றிலையும் ஜெயிச்சுட்டார் இனி என்ன நடக்கிறது பார்ப்போங்கிறச்சேதா மற்றொரு தி சிம்ஹிகாங்கிற பெயரோட வந்தாள் வந்தால் தான் நிஜமா எதிர்த்தவள் முதல்ல இருக்கிறவர் இப்ப மூணு எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல இருக்கிற மைனாகம் நிஜமா ஆதரிக்கிறதுக்கே வந்தார் அடுத்து இருக்கிற சுரசா விரோதிக்கிற எண்ணத்தோட வந்தா ஆனா வேஷம் ஆனா மூணாவது இருக்கிற சிம்ஹிகா நெஜமாவே விரோதம் இப்ப மூணையும் வச்சுட்டாரு நம்ம வாழ்க்கையில இதே போல மூணும் வரும் நெஜமா சத்காரமும் பல பேரால் நமக்கு கிடைக்கும் அதை அப்பப்ப உபயோகப்படுத்திக்கணும்னா படுத்திக்கணும் வேண்டாம்னா விட்டுடணும் இன்னும் சிலர் நெஜமாவே விரோதித்துக் கொண்டு வருவர்கள் அதுவும் உண்டு சமாளித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் அனுகூலர்களை போல பிரதிகூலர்களாகவும் பிரதிகூலர்களை போல அனுகூலர்களாகவும் வருவர்கள் வாழ்க்கை விரோதம்ங்கிறது எப்படி வரலாம் நெஜமாவே நட்பு கிடைக்கும் நெஜமாவே விரோதம் கிடைக்கும் கூட சமாளிச்சு விடலாம் இவன் நண்பன்னு தெரியறது அவன் விரோதினு தெரியும் ஆனா அந்த குறுக்க நண்பனை போல விரோதி விரோதிய போல நண்பன் இல்லையோ அதான் ஆஸ்திக நாஸ்திகர்கள்னு பேரு அது ஒரு கோட்டி இருக்கு அதாவது வாசல்ல போறச்சே நாஸ்திகம் பேசிடுவார் ஆனா வீட்டுக்குள்ள வியாதி போன நாற்பத்தி எட்டு நாள் சாசன பாராயணம் இருப்பார் இதுக்கு ஆஸ்திக நாஸ்திக கோட்டின்னு பேரு உங்களுக்கு அப்படி எதான் தெரியலன்னா எங்க ஊருக்கு வாங்கோ யார் அதுங்கறத உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் ஆக இப்படி சில பேர் ஒரு பக்கம் இருப்பவர்கள் மற்ற சில பேர் வேறு பக்கம் இருப்பார்கள் குறுக்க சில பேர் யார் விரோதி யார் நண்பன்னே தெரியாம இருக்காளோ இல்லையோ இந்த மூணையும் இந்த இடத்துல காட்டுவிட்டார் தத் திருத்தீயம் ஹனுமதோ திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம் சாத் விதிபூதானி பிரசம்சுஸ்ததா ஹரி அடுத்தது சிம்ஹிகா எழுந்திருந்து நிற்கிறாள்

மேல பறந்து இருக்கிறவனுடைய நிழலை பிடித்து இழுத்து மேல போக முடியாதபடி தடுக்க முடியும் அந்த நிழலை பிடிச்சு கீழே இழுத்தா ஹனுமான் பார்த்தா ரொம்ப வேகமா நம்ம போயிட்டோமே யாரோ வேகத்துக்கு தடங்கல் போடுகிறார்களே என்று திரும்ப பார்த்தார் சிம்ஹிதா தான் இழுக்கிறாருங்கிறத புரிஞ்சு விட்டார் இந்த சிம்ஹிகையை பத்தி ஏற்கனவே சுக்ரீவன் ஹனுமான் இடத்துல சொல்லியிருக்கார் அவளுக்கு சாயா கிரகின்னு பேரு சாய பிடித்து இழுப்பல் ஏதோ ஒரு வித்தாந்தத்தின் போது சுக்ரீவன் சொல்லியிருக்கார்

அவள் ரொம்ப கோரமான வடிவத்தை எடுத்து நிற்க ஹனுமானும் பெரிய வடிவத்தோட போய் சுருக்கி கொண்டு அவள் வாழ்க்கை போய் மர்மஸ்தானத்திலேயும் தலையிலேயும் மூலப்பார்ஸ்வத்திலேயும் அடித்து அவள் தகர்ந்து போய் கீழே விழுந்தாள் மூன்றாவது முடிந்தது மூணாவதுன்னா நாலாவது முதல்ல தாவினது அடுத்து மைனாகம் அடுத்து ஸ்வரசா அடுத்து இந்த சிம்ஹிகா என்ன இந்த நாலு தடங்கல்களையும் கடத்தார் கடந்த விற்பாடு ஆகாசத்திலே நாம் இனிமே கிட்டக்க வந்துட்டோம் அசோகவன் ரொம்ப தூரத்தில் இல்லை லங்கை ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு மனசுல உறுதி ஏற்படுத்திக் கொண்டார் தாம் து திருஷ்டியாச்ச திருத்தியாச்ச தாட்சிணியன நிபாத்திய சக அந்த ஹனுமான் இவள உறுதியோடும் மன வலிமையோடும் அதே சமயத்தில் பெண் என்கிற புத்தியோடும் மிக வலிக்காமலும் அடித்து கீழே தள்ளினார் ಸಿಂಹಿಕೆ ಕೀಳ ಕಪಿ ಪ್ರವಯರೋ ವೇಗೇನ ವವೃದೇತ್ಮವಾನು ಇವಳ ವಾಯ್ಕುಳ್ಳ ಕಿಡುಗಿಡು ವಳರ್ಂದ ಹೃದ ಹೃತ್ಸಾ ಹನುಮತಾ ಪಪಾತವಿದುರಾಂಭಸಿ ಸ್ವಯಂಭುವೈವ ಹನುಮಾನ್ ಸೃಷ್ಟಸ್ತ ಸೇ ವೀಕ್ಷ ಸಿಂಹಿಕಾಂ ಧೃತಿಹಿ ದೃಷ್ಟಿಹಿ ಮತಿಹಿ ದಾಕ್ಷೆಂಚ ಕರ್ಮಸು ನ ಸೀದತಿ ತನ್ನ ಎತ್ತೆಲಿಲ್ಲ ನಾಳೆ ಹನುಮಾನ್ ವಿಡ್ರದೇ ಇಲ್ಲೆ நாலு விஷயத்தை சொல்லுகிறார் திருத்தின்னு அடுத்தது திருஷ்டிஹி அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசனம் தரிசனம் நீண்ட தொலைநோக்கு பார்வை என்ன நடக்கும் நினைத்து ஆற்றல் செயல்படுகிற தன்மை திருஷ்டிஹி திருத்திஹி அடுத்தது மதிஹி நல்ல புத்தி கூர்மை சட்டன்னு முடிவெடுக்கணும் இல்லையோ தரிசனமா பார்க்கறேன்னு நான் இன்னைக்கு எங்கே வெளியில போயிட்டு வருஷம் கழிச்சு சொல்றேன் அப்படின்னா சட்டென்னு முடிவும் எடுக்கணும் தீர்க்கமா இருக்கணும் முடிவெடுக்கிற துணிவும் இருக்க வேண்டும் கடைசியாக நினைத்ததை செயல்படுத்துகிற திறன் இருக்க வேண்டும் நன்றாக சரியாக நினைக்க வேண்டும் தொலைநோக்கோடே நினைக்க வேண்டும் சட்டென்னு முடிவெடுக்கக்கூடிய கூடிய துணிவு இருக்க வேண்டும் நினைத்ததை துணிவின்படி செயல்படுத்தும் ஆற்றல் இருக்க வேண்டும் నాలయం పెట్టవరణ హనుమాన్ ధృతి దృష్టి మతిదాక్ష్యం సకర్మూ నీద్రయోజనై జకాశమావిశ్య పన్నగాశన అప్తూయిష్టపారు సర్వత పరిలోకయయన్ యోజనానాం శతశ్వా దదర్శ సహ నూరు యోజన దూరం కడందు కిటక వందు కూడ పడబాన్ మాడమాళికె కూడగోబుర ஆனந்தமான நகரங்கிறது மேலிருந்தே புரிஞ்சு போச்சு நாம் இனிமே கீழே கால வைக்க போறோம் யோசித்தார் திருக்கூட்ட பர்வதம் காட்சியளித்தது அங்கிருந்து தான் லங்கைக்குள்ள புக வேண்டும் ஆகாசத்திலேயே கணக்கு போட்டுடே கீழே இறங்குறார் சாகர சச்ச பத்னாம் முகாநபி விலோகதாம் காயவிருத்தி பிரவேகஞ்ச மமதிஷ்டை ராட்சசாக மை கௌதூகலம் குர்யுறுதி மேனே மகாமதிஹி நான் இத்தனை பெரிய உருவத்தோட கிழ இறங்கினா ஒரு ஒரு ராட்சஸன்னு கண்டுபிடிச்சிருவன் அப்ப கிடைச்சது குரங்கு நம்மள அடிக்கிறதுக்கு தான் வருவா இவ்வளவு பெரிய உருவம் எல்லாம் வேண்டாம் நம்ம மறைத்து கொண்டு ராத்திரி பொழுதில் ஒத்தரும் தெரியாம தூங்கிட்டு இருக்கிறச்சே உள்ள போகுவோம் என்ன தன் திருவுள்ளத்திலே கொண்டார் தத சரீரம் சங்கிப்ய தன் மகீதர சந்நிபம் புனஹ பிரகிருதி மாபேதே வீதமோக இவாத்மவானு திரீன் கிரமானிவன் கிரம்ய பலிவீர்ய ஹரோஹரிகி இப்ப வளர்ந்திருந்த ஹனுமான் சுருங்கி சின்ன வடிவத்தோட போனார் வால்மீகி உடனே ஒரு ஒப்புமை சொல்றார் கொஞ்சம் மாறுதல் வால்மீகி ரொம்ப வேடிக்கையா தெரிவிக்கிறார் அன்னைக்கு எனக்கு சுருக்கம் பெருக்கம் தெரியும் இன்னைக்கும் சுருக்கம் பெருக்கம் பார்த்தேன் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் அன்னைக்கு சுருங்கி இருந்தது பெருகி பார்த்தேன் இன்னைக்கு பெருகினது சுருங்கி பார்த்தேன்னார் மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்தில் இந்திரன் ராஜ்யத்தை தோத்துட்டான் வாமனமூர்த்தியாக பெருமான் நடக்கிறார் சுருங்கினவர் விரிந்து அன்று பார்த்தேன் விரிந்தகனுமான் சுருங்கி இன்று பார்த்தேன் என்ன வால்மீகி ரெண்டையும் சேர்த்து தெரிவித்தார் வாமனமூர்த்தி சுருங்கினான் சுருங்க சுருங்க சக்தி விசேஷம் விரி மூல்யம் நம்ம நம்முடைய எல்லாத்தையும் நன்றாக சுருக்கி அழுத்தி புல நடக்கத்துல வச்சிருந்தா தான் சக்தி எப்ப தேவையோ அப்போது நமக்கு வெளிப்படும் அழ்வார் பாசுரத்தை சாதித்தார் சுருக்குவார இன்றியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்றியே பெருக்கமெய்து பெற்றியோய் உன்னை யாரு சுருங்கணம்னு கேட்டுண்டான்னு எனக்கு தெரியல நீ சுருங்கிவிட்டாய் உன்னை யார் பெருகணும்னு கேட்டுண்டான்னு எனக்கு தெரியல நீ பெருகினாய் சுருக்கமும் உன்னதீனம் பெருக்கமும் உன்னதீனம் அதே போல இங்கேயும் பெருகி கிடந்த ஹனுமான் இப்போது சுருங்கினார் தன்னுடைய இயல்பான ரூபத்தை எடுத்துக்கொண்டு த்ரீன்கிரமாணிபிக்ரமியலிவீர்யரோ ஹரிகி தத சம்பசகிரேகே சமர்தே சமர்தே விசித்திர கூட்டே நிபபாத கூட்டே சகேத கோஹால கோஹாலகனக கேளே மகா புரூகுட பிரதிமோ மகாத்மா லம்பம்ங்கிற ஒரு மலை ததா ச லம்பச கிரேகே சமிருத்தே லம்பம்ங்கிற மிக உயர்ந்த மலைக்கு மேலத்தான் முதல்ல தன்னுடைய காலடியை வைத்தார் லங்கையிலே கீழே இறங்கினார் తతస్టు సంప్రా సముద్ర తీరం సమీక్షలంకా గిరివర్యమూర్ధని కపిస్ తస్ నిపపాత పర్వతే విధూయ రూపం వ్యతన్ మృగద్విచాన్ దానవ దానవన్నుదం బలేన విక్రమ్య మహోర్మిమాలినం ఇన్న అలగల్ ఇన్ సముద్ర అలగళ్ోయే ఇవరాకాశత్రూనత్ర సముద్రాయన్ పాతుండేకార நம்ம மேலே இன்னும் பறந்துட்டு இருக்காரோ என்ன தோணுகிறது ஆனா பறந்து கீழே முடிச்ச எடுத்து லங்கையில இறங்கி விட்டார் லங்காம் ராவண பாலிதாம் திருவடி மகித்தைஸ்வர்டம்னு எழுதினார்கள் இந்த லங்கையை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அயோத்தி ஒண்ணும் தேவேந்திர பட்டணம் ஒண்ணும் இல்லையோ சத்தியலோகமே ஒண்ணும் இல்லையோ ராமன் என்னத்துக்கு இந்த அயோத்தியில இருக்கார் லங்கையிலன்னா இருக்கணும்னு அவனுக்கே தோணிப்படுத்தான் வைராக்கியம்னா ஹனுமானுடையது அவ்வளவு சிறந்த வைராக்கியம் அவருக்கே கூட நம்ம ராமன் இருக்கணும்னா இந்த மாதிரி ஊர்ல இருக்கணும்னா என்ன அழகா இருக்கு என்ன ஆசிரியமா இருக்கு ஊர் இதை எப்படித்தான் இந்த விஸ்வகர்மா மயன் கட்டினானோ ராவணன் எப்படி ஆட்சி புரிகிறான் இத தாண்டி நம்ம கூட்டம் வரப்போறது இல்லையு முடிவு பண்ணிட்டார் அவர் இத பார்த்த உடனே இங்க இருக்கிற வனதுர்கம் கிரிதுர்கம் ஜலதுர்கம் இதெல்லாத்தையும் பார்த்தா யார் தாண்டது இதை தாண்டதுக்கு எல்லாம் ஒத்தரால முடியாது நானே ஏதோ வந்திருக்கேன்னு இதுவரை உள்ளுக்குள்ள தெரியல தெரியலே ஒரு ஹனுமான கூட உற்சாகம் குறஞ்சி போகிற அளவுக்கு ஒரு நகரம் ஆனா அந்த நகரத்தை கடைசிய தீ எட்டு கொளுத்தினார் ராமன் வந்தான் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கிறவன் தலவத்துதரவோட்டி ஓர் வெங்கன உய்தவன் ஒரு சரத்தினால மொத்தத்தை ராமன் அழித்து முடித்தான் அடுத்த ரெண்டு மூணு சர்க்கத்தில் ஹனுமான் எவ்வளவு தூரம் லங்கையை கொண்டாடுறான்னு பார்க்க போறேன் அதுக்கப்புறம் நான் லங்க முழுக்க அழியருதுன்னு பார்க்க போறோம் அது எப்படி இவ்வளவு சக்தியா கொண்டாடி இருக்கேனா எந்த நல்லதும் தர்மத்தின் வழி இருந்தால்தான் நல்லது அழகா இருந்ததுங்கிறதுக்காக அழகு ஒன்றும் பிரயோஜனப்படாது அது அழகா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவும் தர்மத்தை விரோதித்துக் கொண்டா வாழவே இயலாது அழகாவனா இருக்கட்டும் எத்தனை படிச்சவனா இருக்கட்டும் எத்தனை பணக்காரனா இருக்கட்டும் தர்ம சிந்தனை இல்லாம எது இருந்தாலும் வாழத்துக்கு முடியாது சிசுபாலன் என்ன சாமானியனா ஹிரண்ய கசிப்பூ சாமானியனா ஹிரண்ய்சன் சாமான்யனா ராவண கும்பர்கள் சாமானியர்களா ஒத்தொரும் தேவேந்திரன் ஓடுறான் பிரம்மா ஓடு அப்படி சக்தி படைத்தவர்கள் ஆனா எங்க தப்பு பண்ணிவிட்டா இத்தனை சக்தியின் நேர்வழியில பயன்படுத்தாமல் அதர்ம மார்க்கத்தின்படி போனாலும் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க வேலை பாக்கிறோமோ என்ன வேலை பாக்குறோமோ என்ன செய்யறமோ அதற்குள்ள ஒரு நேர்மையை வரையறுத்து கொண்டு நாம வாழ கத்துக்கணும் என்ன நேர்மைங்கிறது இன்னைக்கு எப்படி கேக்குறச்சே இதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லுவார்கள் இந்த வேக வாழ்க்கையில நேர்மைக்கிடமுண்டான்வா அப்படின்னு விட்டா அப்புறம் நேர்மைக்கு எங்கேயுமே இடம் கிடையாது வேகமா வாழ்க்கையா அழுத்துங்கிறதுக்காக நான் நேர்மை விட்டுடணுமா அப்படி ஒண்ணு பொய் சொல்லித்தான் பிழைக்கணும்னு யாருக்கும் இல்லை இது நாமளா நம்ம தலையில போட்டுக்கிறதே தவிர நம்ம வேலை பாக்குற இடத்துல நித்தி நீ நாலு பொய் சொன்னா தான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாளா இல்லையதான் நீ தான் பொய் சொன்னாதான் உனக்கு கொடுப்பேனாளா ஒண்ணும் இல்லை ஆனா இது நாம கொள்வது கொஞ்சம் நிதானமா யோசித்து இதை ரெண்டு மூணு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அத கூட முயற்சி எடுத்தா நிறுத்தி விடலாம் இதை நிறுத்திவிட்டா அப்புறம் என் மனசுக்கு தெரிஞ்சு எந்த பண்ணல இப்படின்னு ஒருத்தன் யோசித்து காரியத்தை நடத்திவிட்டால் திருப்தியா தூங்குவேன் அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்க போறச்சு அஞ்சு நிமிஷத்துல ஒருத்தன் தூங்குறான்னா அவன் தப்பே பண்ணலன்னு அர்த்தம் நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காருன்னா ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்னமோ மனசுக்குள்ள இருக்காரு அவருக்கு புரியல என்ன பண்றதுன்னு தெரியாதனால தான் தவிக்கிறான் நான் ஒண்ணு என் மனசறிந்து தப்பு பண்ணலை நேர்மையாத்தான் நடந்துண்டே போய் சொல்லலே திருடலே இன்னொருத்தரை ஏமாத்தலே எனக்குரியதை மட்டும்தான் நான் சம்பாதிச்சேன் இன்னொருத்தரை அடிச்சு நான் பிடுங்கலே யாருடைய குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு தப்பு நான் பேசலே இப்படின்னு மனசுல இருந்துட்டா எத்தனை ஆனந்தம் எத்தனை திருப்தி ஏற்படும் அது இல்லாத போயிட்டா ராவணன போல பலசாலியா இருந்து லங்கைய போல அழகான நகரமா இருந்தாலும் துவம்சம் அதுவும் யார் துவம்சம் பண்றா இது ரொம்ப ராமன் வந்து துவம்சம் பண்ணதுல பிரம்மா வரல ஒரு குரங்கு அழிச்சிட்டு போயிட்டு இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹனுமான்கிறவர்கிற பத்தி இப்போ நீங்க நினைக்க வேண்டாம் எதுக்கு குரங்கு ஜாதி அழித்ததுன்னு அதை சொல்லுகிறார் அது ரொம்ப தாழ்ந்தது ராவணன் மிக உயர்ந்தவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தர்மத்தின் வழி நடக்கலைன்னா சின்ன கல்லு எடறினாலும் பிராணம் போடும் அதுக்காகத்தான் சர்வ இருக்கணும்னு சொல்லுவார்கள் அதுக்குன்னு எம் பெருமைக்கு தந்தா போல ஒருத்தர் என்ன அழிக்க வரமாட்டார் ஒரு சின்ன கூழாங்கல்லு தள்ளினா கூட எனக்கு போடும் நான் நல்வழியில நின்றேன்னா எல்லாரும் உதவிக்கு வருவார் நான் தீய வழியில போயிட்டேன்னா சாமானியர்கள் கூட விட்டுட்டு போயிடுவார்கள் இது ஒரு ஸ்லோகத்திலே ராமாயணத்தை சுருக்கமா சொன்னார்கள் யாந்தி நியாய பிரவருத்திய திரியோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி யார் ஒருத்தன் நேர் வழியில நடக்கிறானோ அவனுக்கு குரங்கு கூட ஒத்தாசம் பண்ணும் யார் நேர் வழியில நடக்கலையோ கூட பிறந்த தம்பியே விட்டுட்டு போடுவார் இவ்வளவுதான் ராமாயணம் என்ன நேர் வழியில ராவணன் நடக்கலே விபீஷணனே விட்டுட்டு போயிட்டார் நேர்வழியில ராமன் நன்றார் நடந்தார் குரங்கு கூட ஒத்தாசை பண்ணிட்டு எத்தனை ஆயிரம் ஸ்லோகத்தை சலித்து ஒரு ஸ்லோகம் உண்டு பார்த்தால் நேர்வழி நடந்தால் நல்லது வழி நடந்தால் நாம் உருப்பட்டதில்லை ஆகையாலே எத்தனை பெரியவனா ராவணனோ லங்கையோ இருந்தாலும் ஒரு ஹனுமாலா மேற்கொண்டு அழிக்கப்பட போறது நாம் பணத்தாலோ அழகாலோ குலத்தாலோ படிப்பாலோ வேலையாலோ எத்தால உயர்ந்திருந்தாலும் தர்மத்துக்கு விரோதமாக போய்விட்டால் நிற்க மாட்டோம் பீஷ்மாச்சாரியர் சாமானியரா துரோணர் சாமான்யரா கிருபர் சாமானியரா அஸ்வத்தாமா சாமானியரா ஆனா எந்த தைரியத்துல கண்ணன் மொத்த பேரையும் அடித்தான் தப்பு அதர்மத்தின் வழி நின்றீர்கள் நீ அதர்மத்தின் பக்கம்ட்டா நீ பீஷ்மரா இருந்தா நமக்கு என்ன துரோணரா இருந்தா நமக்கு என்ன ஒரு எப்படி பிடித்து சொன்ன உடனே கத்திய உருவி துரியோதனன் கர்ணன் தலையை வெட்டி இருக்க வேண்டும் அப்பதான் பீஷ்மர் பீஷ்மர் துரோணர் துரோணர் அதை விட்டுட்டு நான் என்னமோ பிரஸ்தத்துக்கு நல்லது இருக்கேன் அதுக்கு நல்லது பேசினா தர்ம சிந்தனம் இல்லைங்கிறது இல்லையோ அதைத்தான் இல்லையாடு தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு முதல் சர்க்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம் அறுபத்தெட்டு சர்க்கம் பார்க்கணும் முதல் நாள் உபன்யாசம் இப்ப முடிஞ்சு போச்சு மிச்சம் அறுபத்தேழு சர்க்கத்தை அடுத்த ஐந்து காலக்ஷேபத்துக்குள்ள சொல்றேன் மொச்சம் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஏழு ஸ்லோகம்னு இருநூத்தி ரெண்டு ஸ்லோகம் பாத்துருக்கோம் இதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோகம் வாசித்து தான் சொல்லிருக்கேன் இந்த ஸ்லோகம் வாசிக்காட்டா இன்னொரு நிமிஷம் கிடைக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் சொல்லலாமேன்னா ஸ்லோகம் காதல விழுந்த திருப்தி உங்களுக்கு இருக்காது அடியனுக்கு சுந்தரகாண்ட ஸ்லோகமே சுந்தரம் மொல்லியும் இந்த சுந்தரமான ஸ்லோகம் நம்ம காதல ஒரு தரம் பட வேண்டாமா அதனால முடிஞ்சதுன்னா புஸ்தகத்தை வச்சுங்கோ இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டாம் ஒருவேளை புஸ்தகம் இருந்தால் நாளை கொஞ்சம் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு தர கண்ணு ஓடித்துன்னா மனசுல பதிவு மொள்ளியும் அர்த்தம் அப்படியே உடனே சம்ஸ்கிருதம் புரியணுங்கிறதுக்கா சொல்ல வரல சப்தமே உயர்ந்தது சுந்தரகாண்டம் பகவான் எழுதி வைத்திருக்காருன்னா சப்தத்துக்கு ஏற்றம் ஹனுமத் பிரபாவமே உள்ளடக்கி இருக்கிற நாளை அவசியம் நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு இங்க வந்து சேரணும்னு பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு முதல் நாள் அதனால சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் நீங்க எல்லாரும் ஒரு காரி நாளைக்கு பண்ணுங்க வரச்சே கூட ஒருத்தரை கூண்டுவாங்க அதனால அதை மட்டும் நாளைக்கு செய்யணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ போன தரம் வந்திருக்குச்சே கூட வந்த பேர் பல பேர் இருக்கலாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன் யாரெல்லாம் கிளம்பி போயிருக்கா யாரெல்லாம் புதுசா வந்திருக்கா கேட்டு அதனால கிளம்பி போனவர்கள் எனக்கு தெரியும் புதுசா வந்தவாள் பார்க்கிறேன் அவசியம் யாரெல்லாம் இருந்து விஷயம் தெரியாதனாலையோ அல்லது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா முதல் நாள் கொஞ்சம் குறைச்சலா வருவா நாளைக்குள்ள நீங்க எல்லாரையும் சொல்லி அவசியம் அழைச்சின்னு வந்துடணும் ரொம்ப முக்கியமான கட்டம் காண்டம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவையாவது எல்லாருமே கேட்க வேண்டும் ஹனுமானுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திர பூத்தர்கள் ஆகணும் நாளை சாயங்காலம் ஏழு மணிக்கு வரணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்